Hi students, greetings from Success Education Academy, 12th Computer Science, Chapter 4, Algorithmic Strategies. Searching technique, binary search topic in the video. Discuss already, na linear search video upload and the video, linear search topic will clarity. Linear search is an advanced version of binary search. Searching linear search is binary search. Kandipa first linear search padikkanum. As well as na linear search la da, linear search algorithm and the video la da, searching eppadi nadakkudhu searching la enna abingira pathi la nama discuss pannirukom so adha paathittu idha paathina ungalku innum better clarity kedaikum seringa ipo binary search na enna abingira paapom binary search also called half interval search algorithm adukku munadi na linear search la oru vishayam solirpen linear search la drawback solirpen enna adhu ipo linear search la oru list edukrom and the list la 1000 elements irukku for example நான் தேடக்கூடிய எலிமெண்ட் கடைசி எலிமெண்டா இருக்கு அப்ப எனக்கு என்ன நடக்கும் முதல்ல இருந்து இது லாஸ்ட் வரைக்கும் தேடற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும் லீனியர் சர்ச் அப்படி தான சர்ச் பண்ணுவோம் சீக்வென்ஷியல் சர்ச்சிங் இல்லையா ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ்ல இருந்து 0 இன்டெக்ஸ் 0 ல இருந்து இன்டெக்ஸ் முடிற வரைக்கும் சர்ச் பண்ணுவோம் எனக்கு நான் தேடக்கூடிய எலிமெண்ட் லாஸ்ட்ல இருக்குனா நான் என்ன பண்ணணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும் இது ஒன் ஆஃப் தி டிராபேக் லீனியர் சர்ச் அப்ப அத ஓவர் கம் பண்ணி வரோம் எதுல பைனரி சர்ச்ல பைனரி சர்ச் என்ன பண்றாங்க ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம் பாதி பாதியா சர்ச் பண்ணுது அதான் ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம் சர்ச் அல்காரிதம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க பைனரி சர்ச்னா என்னது ஹாஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம் இட் ஃபைண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் எ சர்ச் எலிமெண்ட் எதோட எலிமெண்ட் சர்ச் எலிமெண்ட் வித் இன் எ சார்ட்டட் அரே இப்போ லீனியர் லிஸ்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க லீனியர் சர்ச்ல எப்படி பண்ணோம் நம்ம வந்து அன்சார்ட்டட் அரையா இருந்தாலும் சார்ட்டட் அரையா இருந்தாலும் நம்மளால சர்ச் பண்ண முடியும் இங்க பைனரி சர்ச் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க சர்ச் பண்ணணும்னா இட் சுட் பி அ சார்ட்டட் அரே அது சார்ட்டட் அரையா இருந்தா மட்டும்தான் சர்ச் பண்ண முடியும் The binary search algorithm can be done as divide and conquer search algorithm. இது இந்த divide and conquer principle யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. And it executes in logarithmic time. இது எப்படி ஒர்க் ஆகுது? Logarithmic timeல execute ஆகுது. Next is pseudocode for binary search. Pseudocode for binary search start with the middle element. Start with the middle element. அதாவது நம்ம இப்ப say for example நான் ஒரு 5 நம்பர் வச்சிருக்கேன். 2 6 9 19 24 இந்த மாதிரி 5 நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்க ஸ்டார்ட் வித் த மிடில் எலிமெண்ட் அப்ப இந்த மிடில் எலிமெண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மிட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் போது பார்ப்போம் மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலிமெண்ட் ஆஃப் த அரே இதுதான் அரே அரேனா என்ன செட் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ் அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அரேன்னு சொல்லுவோம் ஒரு இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலிமெண்ட் ஆஃப் த அரே நான் சர்ச் பண்ண போடக்கூடிய சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 9 தான் நான் சர்ச் பண்றேன்னு வச்சுப்போம் இப்ப 9 தான் நமக்கு மிட் எலிமெண்ட் இல்லையா அதான் சொல்றாங்க இஃப் தி சர்ச் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி மிட் எலிமெண்ட் ஆஃப் தி அரே இந்த அரேயோட மிடில் எலிமெண்ட் எது 9 நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 9 ஆ இருந்தனா ரிட்டர்ன் தி இன்டெக்ஸ் ஆஃப் தி மிடில் எலிமெண்ட் இன்டெக்ஸ் இதோட இன்டெக்ஸ் என்னது 0 வரைக்கும் இதோட இன்டெக்ஸ் 1 ன்னு இருக்கும் இதோட இன்டெக்ஸ் 2 ன்னு இருக்கும் இதோட இன்டெக்ஸ் என்னது 3 இதோட இன்டெக்ஸ் 4 நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் மிடில் எலிமெண்ட் ஆ இருந்தனா மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுக்குறாங்க இந்த பார்ட் வந்து எது மிடில் எலிமெண்ட்னு சொல்லுது மிடில் எலிமெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே பை 2 ஸோ மிடில் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் அரே எவ்வளவு இங்கே 5 இருக்கு இப்போ 5 டிவைடட் பை 2 எவ்வளவு 2.5 அதை ரவுண்ட் அப் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும் 3 வரும் அதுதான் நான் மிடில் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன் இது 1 இது 2 இது வந்து 3 சரிங்களா இதுதான் மிடில் எலிமெண்ட் நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டும் மிடில் எலிமெண்ட் தான் அப்போ ரெண்டுமே சேம் கிடச்சிடுச்சு மிடில் எலிமெண்ட்லேயே இன்னும் நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் கிடச்சிடுச்சுன்னா மிடில் எலிமெண்ட் எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது அப்ப இண்டெக்ஸ் எவ்வளவு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 2 இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கேஸ் நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் மிடில் எலிமெண்ட்ல இல்ல நான் இப்ப 9க்கு பதிலா 19 சர்ச் பண்றேன் சரிங்களா 9 சர்ச் பண்ணல 19 சர்ச் பண்றேன் அப்ப எப்படி இஃப் நாட்னா மிடில் எலிமெண்டா இல்லாம இருந்தா தென் கம்பேர் தி மிடில் எலிமெண்ட் வித் தி சர்ச் வேல்யூ தென் கம்பேர் தி மிடில் எலிமெண்ட் வித் தி சர்ச் வேல்யூ மிடில் வேல்யூவும் நான் சர்ச் பண்ண வேல்யூவும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் இதில் மிடில் வேல்யூ என்ன இருக்குது 9 தானே இருக்குது 9 நான் 19 கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்போ நம்ம 9 எப்படி சொல்லலாம் 9 லெஸ் தென் 19 இல்லைனா இந்த நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 19 வந்து 9 கூட எப்படி இருக்குது 19 வந்து 9-ஓட பெருசாக இருக்குது அதான் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா 19 நான் எந்த எலிமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறனோ அந்த எலிமெண்ட்டுக்கும் மிடில் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் சர்ச் பண்ண போடக்கூடிய எலிமெண்ட் மிடில் எலிமெண்ட்டோட பெருசா இருக்கா கிரேட்டரா இருக்கா ஸ்மாலரா இருக்கா இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ் தென் செலக்ட் த எலிமெண்ட் டு த ரைட் சைட் ஆஃப் த மிடில் இண்டெக்ஸ்
and go to step 1. If the search element is less than the number in the middle index, then select the element to the left side of the middle index and start with step 1. Puridhingla? First step la naan enna sollirken idla rendu example eduthiruken. First example 9 edukuren. 9 na idu middle element. Appa naan adu return pannirren. Adhan then return the index of the middle element. Mudinju pochu enak first step la kadachiduchi. Enak first step la kadaikilla. Naan search panna poradhu 19 na enakadhu enak first step la kadaikadhu illaya. Appa naan 19 na இந்த மிடில் எலிமெண்ட் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். மிடில் எலிமெண்ட் இண்டெக்ஸ் வந்து 2, இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் 9 கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். 19 9 விட பெருசா சின்னதா? 19 9 பெருசா இருந்தனா, இஃப் 19 இந்த பெருசு தானே கிரேட்டர் தானே, கிரேட்டர் தான் இந்த ஸ்டெப், ஸ்மாலர்னா இந்த ஸ்டெப். புரியுதுங்களா? இஃப் த சர்ச் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் த நம்பர் இன் த மிடில் இண்டெக்ஸ், மிடில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை விட நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் பெருசா இருக்கு, அப்போ இந்த ஸ்டெப். Then select the element to the right side of the middle index. Now left side omit pannidalam, right side mattum paatha podum. Puriyudhingala? Search panna element oda right side mattum paatha podum. Ipo right side enna irukku, 1924 irukku. Indha 1924 la na middle element edukkanum. Middle element eduthu again idhe maari dhaan middle element edukkanum. Puriyudhingala? Na oru 10 example vachu senjaachana ungalukku easy a puriyum. Na first indha video koda example explain pannumbodhe ungalukku puriyanum abingirakkaga chinna example potturukken. Puriyudhingala? மொத்தம் 5 நம்பர் இருக்கு. 5 நம்பர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம், மிடில் எலிமெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? மிடில் எலிமெண்ட் ஒன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ எந்த எலிமெண்ட்ட சர்ச் பண்றீங்களோ அந்த எலிமெண்ட்டை மிடில் எலிமெண்ட்ல அந்த மிடில் எலிமெண்ட் இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. இது இண்டெக்ஸ், இது எலிமெண்ட். இந்த மிடில் இண்டெக்ஸ் தான் கூட கம்பேர் பண்ணி பாக்குறோம். இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட், மிடில் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பாக்குறோம். அது கிடைச்சிருச்சுன்னா ஓகே, தென் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணா போதும், நான் சர்ச் பண்ண எலிமெண்ட் இண்டெக்ஸ் 2ல இருக்கு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒருவேளை கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே கிடைக்கல, அப்ப என்ன பண்ணணும், எந்த எலிமெண்ட் சர்ச் பண்றியோ அந்த எலிமெண்ட் அந்த மிடில் எலிமெண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை விட சின்னதா பெருசா. இப்ப இங்க 9 இருக்கு, 9 விட நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் பெருசா சின்னதா? 9 நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 19 வச்சுப்போமே, அது 9 பெருசு. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்தோம்னா நான் இப்ப இந்த ஸ்டெப்புக்கு போயிடும், இந்த லெஃப்ட் சைடு உள்ள பார்ட் மட்டும் எடுத்தா போதும். புரியுதுங்களா? ஓரளவு இப்ப நீ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிடும். சரி, நான் ரெண்டு முடிச்சிடறேன். When a match is found, display success message with the index of the element match. If no match is found for all the comparison, then display unsuccessful message. Na search panna element idhula irundhadna success message, illana unsuccessful message. Pathingala indha binary search algorithmla enna advantage, na vandu fulla search panna vendiya avasiyam kediyadhu. Middle element kandupidikira adukapra update half. Ipo idhula or 10 element irukku, ipo idhu dhaan or half nu vechukonga. Na appo sorry, நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நான் அந்த எக்ஸாம்பிள் பார்க்குறேன். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் நம்பர் இருக்குது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 99 வரையும் இருக்குது. டோட்டலாக 10 நம்பர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? 10 நம்பர் இருக்குது. அப்போ மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறக்குள்ள ஃபார்முலா தான் இது. மிட் எலிமெண்ட் ஈக்குவல் டு லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. இந்த லோங்கிறது இண்டெக்ஸ், இதில் லோ இண்டெக்ஸ் இது 0 தானே, அப்போ 0 பிளஸ் ஹை இண்டெக்ஸ் இது 9 தானே, 0 plus 9 minus 0 by 2. 9 by 2 na 4.5. இந்த 4.5 தான் ஃபிராக்ஷனல் பார்ட்டி இக்னோர் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். இண்டெக்ஸ்ங்கிறது 4 எடுத்துருக்கோம். அதாவது இதுதான் இண்டெக்ஸ், இதுதான் மிடில் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம். நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 16 வச்சுப்போமே. சரிங்களா? சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 60. அப்போ 60 15 கம்பேர் பண்ணி பார்க்கும் இல்லை, அப்படிதானே? அதான ஸ்டெப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த இண்டெக்ஸ் 4 இருக்கக்கூடிய எலிமெண்ட்டும் நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட்டும் ஒரே எலிமெண்டா? நான் சர்ச் பண்ணக்கூடிய எலிமெண்ட் 60, இண்டெக்ஸ் 4, மிட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் 4, இதில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து என்னது 50. புரியுதுங்களா சொல்றது? 16 50 ஒன்றா இல்லை. நான் இப்போ என்ன பண்ண போறேன், அந்த 60-ஐ கம்பேர் பண்ணி பார்க்குறேன். 50-ஐ விட 60 பெருசா சின்னதா? 50-ஓட 60 ஆப்வியஸ்லி என்னது பெருசு தான். நான் இப்போ என்ன பண்ணணும், அந்த கிரேட்டர் சைடு ரைட் சைடு மட்டும் பண்ணா போதும், லெஃப்ட் சைடை விட்டுறலாம். புரியுதுங்களா? ரைட் சைடு பார்த்தா போதும், லெஃப்ட் சைடை விட்டுறலாம். இதுதான் இதில் போட்டிருக்கு. நவ் கம்பேர் த சர்ச் எலிமெண்ட் வித் த வேல்யூ ஸ்டோர்ட் அட் மிட் வேல்யூ லொகேஷன் 4. மிட் வேல்யூ லொகேஷன் 4ல இது இருந்து 50 இருந்து அந்த 50 கூட நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம், அது இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த ஃபார்முலாவில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். மிட் வேல்யூக்குள்ள ஃபார்முலாவில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். புரியும்? நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம சர்ச் பண்ண போகிற எலிமெண்ட் அது, சர்ச் எலிமெண்ட் வந்து எவ்வளவு 60. சர்ச் எலிமெண்ட் 60, இதை தான் 60 தான் சர்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோட்டோக்கால் படி, எனது ப்ரொசீஜர் படி, சியூடோ கோட் படி, ஃபர்ஸ்ட் மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறக்குள்ள ஃபார்முலா தான் என்னது, லோ பிளஸ் ஹை மைனஸ் லோ பை 2. இங்கே லோங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் எது 0,
ஹைங்கிறது இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இண்டெக்ஸ் 9 தான் ஹை. அப்போ மிட் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும்னா 0 + 9 - 0/2 விச் இஸ் ஈக்குவல் டு 4.5 வரும். நம்ம இங்கே இண்டிஜர் பார்ட் மட்டும் தான் இருக்கணும், ஸோ இதை விட்டுடலாம். மிட் பாயிண்ட் எவ்வளோன்னா 4. ஸோ இந்த மிட் பாயிண்ட் தான் 4. இப்போ 4 நம்ம சர்ச் எலிமெண்ட்டும் சேமாக இருக்கா? இல்லை, இண்டெக்ஸ் 4ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் 50, சர்ச் எலிமெண்ட் வந்து எவ்வளவு 60. ஸோ சேமாக கிடையாது. சேமாக இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சர்ச் எலிமெண்ட்டும் அந்த இண்டெக்ஸ் 4ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, 60 வந்து 50 பெருசாக இருக்கு, அப்போ ரைட் சைடு. சரிங்களா, 60 வந்து 50 ரைட் சைடு. இப்போ இதில் 60 வந்து ஒருவேளை நம்ம அந்த 50 கம்மியான எலிமெண்ட் ஏதாவது சர்ச் பண்ணி போனால் நம்ம லெஃப்ட் சைடு இருக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா, இப்போ ரைட் சைடு அகெயின் கோ டு த ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 போகிறக்கு முன்னாடி வேற ஃபார்முலா இருக்கு. அது என்ன பண்ணோம்னா, எப்போ கிரேட்டராக இருக்கும், இது கிரேட்டராக இருக்கனால சர்ச் எலிமெண்ட் வந்து, அதாவது சர்ச் எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்ட்டோட கிரேட்டராக இருக்கு, அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, லோ வந்து மிட் பிளஸ் 1 சேஞ்ச் பண்ண போகிறோம். மிட் பிளஸ் மிட் ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு, நமக்கு வந்து 4 இருக்கு. இப்போ நம்ம அந்த லோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, மிட் பிளஸ் 1, அப்போ லோ வந்து என்ன ஆயிரும், 5 ஆயிரும், பிளஸ் ஹை எவ்வளவு, 9 - 5/2. இப்போ இது என்ன வரும், 5 + 9 - 5 எவ்வளவு, 4 - 4/2 எவ்வளவு, 2 - 5 எவ்வளவு, 7. இப்போ மிட் எலிமெண்ட் எவ்வளவு, 7. புரியுதுங்களா? இப்போ அந்த 7 சர்ச் எலிமெண்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ 7 சர்ச் எலிமெண்ட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த 7 அதாவது இண்டெக்ஸ் 7 இருக்கக்கூடிய எலிமெண்ட் 80, சர்ச் எலிமெண்ட் 60. ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தா போதும், ரெண்டும் சேமாக இருக்கா? இல்லை, ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 8 நம்ம சர்ச் எலிமெண்ட்டை இந்த இண்டெக்ஸில் 7 இருக்கக்கூடிய எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சர்ச் எலிமெண்ட் 80 விட சின்னது, அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட் போகணும். சரிங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி லெஃப்ட் சைட் போகும்போது அகெயின் அனதர் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா என்னன்னா, இப்போ ஹை ஈக்குவல் டு எவ்வளவு, ஹை ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1, மிட் எவ்வளவு, 7 - 1 எவ்வளவு நமக்கு, 6. ஹை ஈக்குவல் டு 6, அப்போ மிட் ஈக்குவல் டு, இப்போ லோவோட வேல்யூ எவ்வளவு நமக்கு, 4 + ஹை எவ்வளவு, 6 - லோ எவ்வளவு, 4 / 2. 6 - 4 - 2 / 2 - 1. ஸோ 4 + 1 எவ்வளவு, டோட்டலாக 5. ஸோ மிட் எலிமெண்ட் இப்போ 5 ஆயிடுச்சு. இப்போ மிட் எலிமெண்ட் ஈக்குவல் டு சர்ச் எலிமெண்ட் தானே, ஓகே தானே? இந்த 5 - 60 தானே சர்ச் பண்ணுறோம், இந்த 60 எங்கே இருக்குது, இண்டெக்ஸ் 5 - 60 தானே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எலிமெண்ட் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா, மூணு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ மிட் வேல்யூ நம்ம தேடுற வேல்யூவாக இல்லைன்னா மிட் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். மிட்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த மிட் எலிமெண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம சர்ச் எலிமெண்ட் பெருசாக சின்னதானே, கிரேட்டராக இருந்தால் இந்த ஃபார்முலா, ஸ்மாலாக இருந்தால் அந்த ஃபார்முலா, அவ்வளோதான். இதில் வேற பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா, மைனஸ் சர்ச் புரிஞ்சுதான்னு பாருங்கள். இதை பார்த்துட்டு நீ புக்கில் இருக்க கண்டென்ட் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.